வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் ஓகே இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு இன்ஃபர்டிலிட்ட ஒரு காமனான மாறிட்டு வருது ஒரு பத்து பெண்கள் இருந்தாங்கன்னா அதில் ஒரு எட்டு பேருக்காவது வந்துட்டு குழந்தைக்காக கொஞ்சம் போராடின பிறகு தான் குழந்தை உண்டாகிற மாதிரியான நிலைமை இருக்கு குழந்தையின்மைன்னு எடுத்துக்கும் போது பெண்கள் சார்ந்த கேள்வியா மட்டும் அது ஒதுக்காம ஆண்களும் அதற்கான ஒரு காரணமா இருக்காங்க ஆண்களுக்கும் இன்ஃபர்டிலிட்டி இருக்கலாம் அப்படின்றது பல பேருக்கு புரியுறது ஸோ இன்னைக்கு ஜென்ரலாக வந்துட்டு இந்த மேல் அண்ட் ஃபீமேல் இந்த ரெண்டு பேருக்குமே ஏற்படக்கூடிய குழந்தையின்மைக்கான காரணம் என்ன அதற்கான தீர்வு என்னன்னு சொல்லி சொல்லுங்க மேம் இப்போ முதல்ல பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே அந்த குழந்தையின்மை என்பது பொதுவான காரணங்களாக இருக்குது பெண்கள் குறிப்பாக ஆண்களுக்கு என்று சொல்லும் என்று வரும்பொழுது செலனியம் அப்படின்ற குறைபாடு அதாவது விந்த அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிற திறன் வந்து குறையிறது காரணமாக இருக்கு என்ன அதுக்கு வரைய நோய்க்கு காரணம் என்னென்னா இந்த ஸ்பெர்மாட்டிக் கார்டு அப்படின்ற விந்த அணு உற்பத்தி ஆகிற கார்டில் வந்து ஏதாவது அடைப்பு இருந்தாலோ இல்லைது அந்தந்த விந்து அணு வந்து உற்பத்தி ஆகிற திறமை குறைமையாக இருந்தாலும் இந்த மார்ஃபாலஜிக்கல் ஸ்டடிஸ் கம்மியாக இருந்தாலும் மொட்டிலிட்டி அதாவது அசை அசைவு திறன் நீந்தி வந்து அந்த கருப்பையில் கருமுட்டையோடு இணையும் திறன் வந்து குறை குறைவாக இருந்தாலும் அதை வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம் அதாவது ஆண் மலட்டுத்தன்மையின் அதுக்கு காரணங்கள் வந்து புகைப்பழக்கம் நீண்ட நெடுங்காலமாக புகைப்பழக்கம் இருந்ததுன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த குறைபாடு வருது அது இல்லாமல் ஆல்கஹால் அதாவது குடிப்பழக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி விந்த அணுக்கள் குறையும் திறமை உண்டாகுது இந்த ரெண்டுத்தையும் தவிர்க்க முதல்ல தவிர்க்க பார்க்கணும் அது இல்லாமல் பாடி பில்டப் அப்படின்ற ஒரு ஸ்டீராய்ட்ஸ் மெடிசன்ஸ் வந்து ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கும் பொழுது அது அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை அது எடுக்கும் பொழுது அதிகமாக இந்த விந்தணுக்கள் பாதிக்கப்பட்டு அதனுடைய திறமையும் அதனுடைய நீந்தும் சக்தியும் குறையுது இன்னொரு காரணங்கள் முக்கியமான காரணம் பார்த்தோம்னா வெரிக்கோசில் அண்ட் ஹெமட்டோசில் அதாவது ஸ்பெர்மாட்டிக் கார்டுன்ற ஒரு விந் அந்த விந்த அணுக்கள் உற்பத்தியாகிற இடத்துல அந்த ஸ்க்ரோட்டத்தில் அதாவது விதைப்பை இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த அடிப்படுதல் இல்லைன்னு லாங் ட்ராவலில் வந்து வண்டி டூ வீலர் ஓட்டுறது அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சில காரணங்களால் எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகிறது அந்த மாதிரி விதைப்பையில் அடிபட்டு அது முதல்ல வந்து ஹைட்ரோசிலாக உண்டாகுது ஹைட்ரோசில்கிறது அந்த ஸ்பெர்மாட்டிக் கார்டு உண்டாகிற இடத்துல வீக்கம் அந்த நரம்புகளும் அந்த நாளங்களும் வந்து ரத்த நாளங்கள் வீக்கம் உண்டாகி அந்த ஸ்பாம்ஸ் உற்பத்தி ஆகிற திறமை குறையுது அதுக்கு அடுத்தது ரெண்டாவது அந்த நீர் நீர் சத்து வந்து அதிகமாக அதில் சேர்றதால விந்தடுக்கள் உற்பத்தி ஆகிற இடம் வீக்கமடைஞ்சு இன்ஃபெக்ஷன் ஆகி அதிலேருந்து அடைப்பு உண்டாகுது இதுதான் வந்து முக்கியமான காரணமாக கருதுறாங்க ஆண்களுக்கு அடுத்தது அந்த நீர்த்துவம் மிகும்போது ஹெமட்டோசிலா மாறதுக்கு வழி இருக்குது அதில் அந்த ஹெமட்டோசிலங்கிறது வந்து ரத்தக்கட்டு நீர்க்கட்டு லாங் இன்ஃபெக்ஷனில் வந்து ரத்தக்கட்டாக மாறும் இது ரெண்டுமே வந்து முக்கியமான காரணங்களாக சொல்கிறாங்க அதுக்கடுத்தது இந்த ஸ்பெம்ட்டி கார்டு வந்து பஞ்சர் பண்ணி ஏதாவது மைனியூட் ஆப்ரேஷன்ஸில் வந்து சரிப்படுத்தினாலுமே அந்த விந்தணுக்கள் உற்பத்தி திறன் வந்து குறையுது நம்ம பாடியில் வந்து அந்த எதிர்ப்பு த எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது விந்தணுக்களும் உற்பத்தி குறையிறது அது இல்லாமல் உணவு பழக்க வழக்கங்கள் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஓவர் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுதும் அந்த விந்தணுக்கள் குறைவாக உண்டாகும் அதே இல்லாமல் உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு இப்போ நம்ம வந்து இந்த மாடர்ன் வேர்ல்டில் இயற்கையான உணவுகளை தவிர்த்து வேலை நிமித்தம் காரணமாகவும் உட பழக்க வழக்கங்கள் காரணமாகவும் ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்து அது இல்லாமல் இந்த பர்கர் பீஸா இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கம் அதிகமாகுது மக்கள்கிட்ட அப்படி இருக்கும் பொழுது அந்த இயற்கையான சத்து நார் சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள் சாப்பிடும்பொழுது இந்த அடைப்புகள் நீங்கி பூரண நலம் பெறலாம் அந்த விந்தணுக்களும் சரியாக உற்பத்தி ஆகும் நீந்தும் தன்மை அதாவது ஒரு நாலஞ்சு வகையாக அதை பிரிக்கிறோம் அந்த விந்தணுக்கள் குறைபாடு அது வந்து அஸ்தினோஸ்பர்மியா அண்ட் ஒலிகோஸ்பர்மியா அண்ட் நெக்ரோஸ்பர்மியா அப்படின்ற ஒரு நாலஞ்சு வகையாக இருக்குது அந்த அஸ்தினோஸ்பர்மியான்றது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பேம்ஸ் அதாவது ஸ்பர்ம்ஸோடைய கவுண்ட் ரொம்ப குறையிறது காரணமாக வந்து அஸ்தினோஸ்பர்மியா உண்டாகுது ஒலிகோஸ்பர்மியான்றது வந்து நீர்த்துவமான விந்தணுக்கள் அதில் வந்து விஸ்காசிட்டி டென்சிட்டி எல்லாம் குறைஞ்சி அடர்த்தி அடர்த்தி திறன் வந்து குறைஞ்சி விந்தணுக்கள் வந்து தண்ணியை நீர்த்துவமாக ரொம்ப அதிகமாக ஆறுறதால் இந்த நீந்தும் சக்தி இழந்துடுது அதனால் என்ன பண்ண அந்த விந்தணுக்கள் போயிட்டு கருப்பை கருமுட்டையோட இணையும் திறமையும் குறையுது ஒலிகோஸ்போமியா அதுக்கு அடுத்தது வந்து நெக்ரோஸ்போமியா நெக்ரோஸ்போமியாறது வந்து அந்த மார்ப மரபணுக்கள் வந்து மாறுபாடு காரணமாகவும் இந்த விந்தணுக்களுடைய மார்பாலஜிக்கல் ஸ்டடி அதாவது நெக்கு டெய்ல் அண்டு பாடி இந்த நெக்கு வந்து ஹெட் அண்ட் நெக்கு ஹெட் அண்ட் நெக் வந்து பின் பாயிண்ட்டில் இருந்தால் தான் அது நீந்தி உள்ளே சென்று அந்த கருமுட்டையோடு இணைய முடியும் அந்த மார்பாலஜிக்கல் ஸ்ட்ர ஸ்ட்ரக்சரில் வந்து மாறுபாடு உண்டுறது உண்டாகிறது பேர் நெக்ரோஸ்போமியான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி காரணங்களாலும் வந்து மலட்டுத்தன்மை உண்டாகுது இதை போக்குறதுக்கு ஒரு சில சின்ன முக்கியமான மருந்து வந்து ஆண் பெண் இருப்பாளருக்குமே மலட்டுத்தன்மை போக்குறதுக்கு ஒரு சிறு சிறிய மருத்துவம் வீட்டு மருத்துவமாவே செய்யலாம் அது என்னென்னா வெற்றிலை கொடி இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிட்டு மிளகு வந்து ஒரு பத்து கிராம் இரண்டே ரெண்டு மருந்து தான் வெற்றிலை கொடி வேர் அல்லது சமூலம் சமூலம்ன்றது ஒரு செடியோடைய முக்கியமான முழு பாகமும் பேர் சமூலம்னு சொல்லுவாங்க அந்த வெற்றிலை வேர் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து மிளகு வந்து ஒரு பத்து கிராம் எடுத்து ரெண்டுத்தையும் லேசான வறுப்பில் வறுத்து பொடி பண்ணி அதை ஒரு அஞ்சு கிராம்லேருந்து பத்து கிராம் அளவுக்கு மார்னிங் அஞ்சு கிராம் நைட் அஞ்சு கிராம் டெய்லி பத்து கிராம் அளவுக்கு தேன் அல்லது பசும்பால் எதுலையாவது கலந்து சாப்பிடும் பொழுது இரண்டு பேருக்குமே வந்து அந்த மலட்டுத்தன்மை குணமாகிறது நம்ம கண்கூடாக காட்டில் தெரியும் வெரிக்கோசில் ஹெமட்டோசிலுன்ற ரெண்டு கண்டிஷன் சொன்னாங்க இல்லையா அதுக்கு வந்து என்ன தேர்வுன்னா இந்த களர்ச்சி பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த களர்ச்சி பருப்பை வந்து லேசாக வறுத்து சூடு பண்ணிவிட்டு அதை தோல் பண்ணி அதை வந்து முட்டை வெள்ளை கரு இருக்குது இல்லைங்களா அந்த ஒயிட் யோக் அதை வந்து அதோட கலந்து எடுத்து பத்து போடும்பொழுது அந்த வெரிகோசல் ஹெமட்டோசில் ரெண்டுமே குணமாகிறது நம்ம பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் வெ எட்டு மலைவேம்பாதி தைலம்னு சொல்லுவோம் அந்த மலைவேம்பாதி தைலம் வந்து உள்ளுக்கு சாப்பிடும்பொழுது பெண் மலட்டுத்தன்மை தேரும் மலைவேம்பு அதி தயலுன்றது எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா மலைவேம்பு சாறு ப்ளஸ் எலுமிச்சம்பழம் சாறு ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெயை கொஞ்சம் கலந்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்து உள்ளுக்கு குடிக்கும் பொழுது அந்த வாதம் பித்தம் எல்லாம் சமனப்படுத்தி பெண்களுக்கு உண்டாகிற மலட்டுத்தன்மை முக்கியமாக வந்து பீரியட்ஸ் நேரத்தில் வர்ற வலி வீக்கம் அது இடுப்பு வலி கால் வலி இந்த மாதிரி பெல்விக் டிசார்டர்ஸ் அண்ட் எண்டோமெட்டியோசிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் குறைச்சி இந்த மலைவேம்பு வந்து நல்ல தீர்வுனே கொடுக்கறது லே லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு அதே மாதிரி அந்த கழற்சி பருப்பு தான் முக்கியமான மலட்டுத்தன்மையை நீக்கும் ஒரு மருத்துவ தா மருத்துவம் சார்ந்த ஒரு ஹெர்பல் ட்ரக்காக இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பெண் ஆணுடைய ச ஆணுடைய மலட்டுத்தன்மையை போக்குறதுக்கு இந்த வாதுமை பருப்பு கிழங்கு தண்ணி விட்டான கிழங்கு அமுக்ரா கிழங்கு அப்புறம் ப்ளஸ் நேவேம்பு இதெல்லாம் வந்து சாப்பிடும் பொழுது நல்ல அந்த விந்தணுக்கள் உற்பத்தியாகி நல்ல திறமையோட நீந்தி அந்த கருமுட்டையோட இணைஞ்சி கரு உண்டாகிறதுக்கு பயன்படுது இதுதான் ஆணுடைய மருத்துவமாக தெரியுது பெண்ணுகளுக்கு பெண்களுக்குன்னு எடுக்கும் பொழுது முக்கியமாக பிசிஓடி பிசிஓடின்றது வந்து பெல்விக் பாலிசிஸ்டிக் ஓவரி டிசார்டர் அண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க சின்ரோம்னு சொல்லுவாங்க பெல்விஸில் வந்து அதாவது இடுப்பு பகுதியில் கருப்பை கருக்குழாயில் அடைப்பு கருக்குழாயில் இருக்கிற அணுக்கள் வந்து கருமுட்டை உற்பத்தி திறன் குறையிறது வந்து அது இல்லாமல் நம்ம பேசி ஓடியில் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் வந்து எம் மென்சஸ் வந்து டிஸார்டர் அதாவது பேரியட்ஸ் வந்து கரெக்டான நேரத்துக்கு வராது தள்ளி வரும் சீக்கிரமாக வரும் அதிக ரத்தப்போக்கு உண்டாகும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது உடம்பு வந்து உடல் வந்து எடை அதிகமாக போடும் அதில் டெஸ்டோஸ்டிரான்ற ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்கறதால இவங்களுக்கு பாடி வெயிட் இம்ப்ரூவ் ஆகும் பாடி வெயிட் இம்ப்ரூவ் ஆகும்பொழுது அந்த கருப்பை வாயில் இருக்க சளிச்சவ்வுன்னு சொல்லுவோம் அதாவது செபம் செக்ரேஷன் அந்த செபம் செக்ரேஷன் வந்து ரொம்ப திக்காகும் பொழுது விந்தணுக்கள் வந்து உள்ளே போய் நீந்தி அதனுடைய கருமுட்டையோடு இணையும் திறன் வந்து ரொம்ப குறையுது அதனால் இவங்க வந்து மலட்டுத்தன்மை உண்டாகுது லேடிஸ்க்கு அப்படி இல்லாமபொழுது அது என்ன காரணம்னா வாதமும் பித்தமும் அதிகமாகிறது லேடிஸ்க்கு வந்து வாதம் அதிகம் ஆகும்பொழுது பித்தமும் சேர்ந்து அந்த கரு போய் அடைப்பு உண்டாகும் கரு பையில வந்து வாத குழின்னு சொல்லுவாங்க அந்த குழியில் போய் வாதம் தங்கும் அப்படி இருக்கும் பொழுது அது சளிச்சாவும் உள்ளே இருக்கிற பெல்விக்கு யூட்ரஸோட எண்டோமெட்ரியம் வந்து தடித்து அந்த கரு கரு வந்து தாங்கக்கூடிய சக்தியை இழக்குது இதுதான் இதெல்லாம் வந்து பிசிஓடியோடைய முக்கியமான காரணங்கள் பிசிஓடிக்கு இன்னொரு காரணங்கள் வந்து இப்போ வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் சரியான காலையில் அதிகாலையில் ஒரு அஞ்சரைலேருந்து ஆறரைக்குள்ளே எழுந்து ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் ஏஎம் எழுந்துக்கணும் எழுந்து காலையை கடனை முடிச்சுட்டு வீட்டு அந்த காலத்தில் வந்து வீட்டு வேலைகள் எல்லாம் அதாவது வாசல் தெளித்து கோலம் போடுறது பெருக்கிறது ப்ளஸ் அந்த தன்னுடைய அதையே சின்ன சிறந்த உடற்பயிற்சியை ஏற்றுட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் வீட்டில் வந்து பசுமாடு எல்லாம் வளர்த்து அந்த சாணி தட்டுறது அந்த சாணி எடுத்து அப்புறப்படுத்துறது அந்த மாதிரி சில உடற்பயிற்சிகள் வந்து தானாக செய்யும்பொழுது பொழுது வந்து ச டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு அந்த இடுப்பு எலும்பு நல்லா பலப்பட்டு இடுப்பு பகுதியில் வந்து நல்லா எக்ஸசைஸ் செஞ்சு அந்த மாதிரி பேசி ஓடியெல்லாம் சேராமல் அந்த காலத்தில் பெண்களுக்கு இருந்தது இந்த காலத்தில் அந்த மாதிரி வேலைகள் இல்லாமல் காலப்போக்கில் வந்து எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் ஜாப் அந்த மாதிரி போய்ட்டு ஐடி ஃபீல்டில் இருக்கறவங்கெல்லாம் வேலை அந்தளவுக்கு வேலை செய்யாமல் ப்ளஸ் மடி மேலேயே வந்து இந்த கணினி இந்த கம்ப்யூட்டர் வச்சு அந்த ஒர்க்கு தான் பண்ணுறாங்களே தவிர வீட்டு வேலைகள் அவ்வளோவா பார்க்குறதில்லை இதுலேயே இந்த ஃபேட் மெட்டபாலிசம் வந்து நம்மளுக்கு குறைஞ்சி இந்த உடம்பு வந்து வெயிட் போட ஆரம்பிக்குது வெயிட் போட ஆரம்பித்தாலே அந்த பிசிஓடி ப்ராப்ளம் தானாக ஆரம்பிக்கும் அது இல்லாமல் அந்த இவங்களுக்கு ப ப்ளஸ் வீட்டில் வந்து சமைச்ச உணவுகள் அதாவது கீரை காய்கறி பழங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸுன்றது வந்து இப்போ ஜூஸாக தான் எடுக்கிறாங்களே தவிர யாருமே வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதில்ல அதை கடிச்சு மென்னு சாப்பிடும்போது அந்த ஃபைபர் மெட்டீரியல் வந்து நம்ம பாடிக்குள்ளே போகும்பொழுது வயிற்றுக்குள்ளே ஜீரணம் ஆகும்பொழுது எந்த விதமான ஃபேட் வந்து டெபாசிட்டும் நமக்கு உண்டாகாமல் எல்லாமே வந்து வெளியேற்றப்பட்டு நல்ல ஒரு உடல் சக்தியும் உடல் உறுதியையும் கொடுக்கும் இவங்க ஈஸியாக காலகட்டத்தால் வந்து பழம் ஜூஸாக சாப்பிட்டு இவங்க உடம்ப வந்து வெயிட் போட வைக்கிறாங்க அது இல்லாமல் காலையில் எழுந்துக்கிறது இல்லை சரியான நைட்டு லேட் நைட் தூங்குறதால உடல் வந்து வெயிட் போடுறது அந்த பிசிஓடின்ற கண்டிஷன் இருக்கும் பொழுது பெண்களுக்கு அதே மன அழுத்தம் அதிகமாகும் அதாவது பீரியட்ஸ் இர்ரெகுலர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும்போது மன அழுத்தம் உடல் சோர்வு தூக்கமின்மை இந்த மாதிரி காரணங்களால் வெயிட் போடும் இந்த மாதிரி பொழுது மன அழுத்தம் வந்து கருமுட்டை உற்பத்தியாகும் த சமயத்திலையுமே மன அழுத்தம் உண்டாகுது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் இருக்கிறதால பாடி வெயிட் போடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பிசிஓடி ப்ராப்ளம் வருது இதுக்கு முக்கியமான தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எள் இந்த சதகுப்பைன்னு சொல்லுவோம் சதகுப்பைன்ற ஒரு மூலிகையை வந்து எள் சதகுப்பை ப்ளஸ் மிளகு இது மூணு வந்து ஓரளவு எடுத்து அதை தூள் பண்ணி லேசாக தூள் பண்ணி அதை பணவெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது இந்த கருப்பை டிஸ்ஆர்டர் அதாவது யூட்ரஸோட டிஸ்ஆர்டர்ஸ் ஃபுல்லாக நல்லா குணமாகி அந்த பிசிஓடி ப்ராப்ளமும் நல்லா குறையுது அது இல்லாமல் இந்த சதகுப்பையோட இன்னொரு பொருள் அதாவது சதகுப்பை எள் மரமஞ்சள் இது மூணுமே ஓரளவாக எடுத்து இளமறுப்பாக வறுத்து பவுடர் பொடி பண்ணி அதை வந்து தேனோட சேர்த்து தேன் அல்லது கருப்பட்டி எதாவது சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த நீர் கட்டி வந்து க கரையிறதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்குது அதே போல் இந்த ம கருமுட்டை வளர்ச்சியை பற்றி அடுத்த விதமா பார்ப்போம் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இது டாக்டர் ஆன் கால் வணக்கம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க அம்மாக்காக கேக்குறேன் என் பேரு ஜாஸ்மின் ஓகே ஜாஸ்மின் எங்க இருந்து கால் பண்றீங்க நான் கால் நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேம்மா ஓகே அம்மாவோட வயசு என்னம்மா அம்மாவோட வயசு வந்து 62 ஓகேவா உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் டாக்டர் நேபில் தான் இருக்காங்க

உங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வந்து பொடி பண்ணி தேனில் கலந்து கொடுங்க சுகர் அவங்களுக்கு இல்லைனா தேனில் கலந்து கொடுக்கலாம் இல்லைன்னா பாலில் கலந்து கொடுங்க கால் முட்டிக்கு வந்து இந்த மூசாம்பரம்னு சொல்லிட்டு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையிலே மூசாம்பரம் அதை வந்து வாங்கி சுடுதண்ணில் கலந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதை லேசாக பத்து போட்டு விட்டிங்கன்னா அந்த முட்டியில் வலி வீக்கம்லாம் குறைஞ்சிடுமா நீர் காய்களாக கொஞ்சம் எடுத்துக்கணும் பீர்க்கங்காய் புடலங்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி நீர் நல்லா போகிற காய்களாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது இது போக நீங்கள் நேரே வந்து இதை விட நல்ல தீர்வு கிடைக்கணுன்னா ஆர்ஜிஆர் மருத்துவமனை நம்ம ஹபீபுல்லா அருட்ல இருக்குதுமா அங்கே வந்து நல்ல டாக்டர்ஸ் வந்து நல்லா தீர்வு கொடுப்பாங்க நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸோடு வந்து நேராக வந்து பார்க்கலாமா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட இருந்து நம்ம பேசிட்டு வந்து இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மேம் பிரேக்குக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிருந்தீங்க கருமுட்டை வளர்ச்சிக்காக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் கருமுட்டை வளர்ச்சி என்பது இப்போது நம்ம வந்து டீனேஜ் ப்ராப்ளத்துக்குள்ள பீரியட்ஸு பீப்புள்ஸ்க்கு வந்து ஓடி இருந்துன்னா கருமுட்டை வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்படும் அதில் வந்து சரியான தீர்வு வந்து உடல் இழைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்புறம் ஹார்மோன் டெஃபிஷியன்சி அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹிஸ்ட்ரோஜன் அந்த ரெண்டு ஹார்மோனும் அதிகமாக சுரந்துதுன்னா உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி பாதிக்கப்படும் அந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் உண்டாகும் அதுக்கு முக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை எப்படி மாற்றணும்னா நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி வெளியில் வாங்குகிற ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே வந்து வரகு கொள்ளு தினை சாமை கோதுமை இந்த மாதிரி ஒரு நவதானியங்களால் உணவுகளை வந்து எத் எடுத்துக்கலாமா அதுக்கடுத்தது இந்த கருப்பு உளுந்து இருக்குது இல்லைங்களா கருப்பு உளுந்தை வந்து வாங்கி அதை நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதை கஞ்சியாகவும் சாப்பிட்லாம் இல்லைனா அதை லேகியமாகவும் அதாவது ப கருப்பட்டி நெய் போட்டு கொஞ்சம் இல்லைன்னா நல்ல ஏதாவது ஒரு லேகியமாகும் மாதிரி கெ கிளறி அதை வந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த பேசிவடி ப்ராப்ளமும் குறையும் இந்த கருமுட்டை வளர்ச்சியும் நல்ல உற்பத்தியாகி கருமுட்டை வெடித்து வெளியில் வந்து குழந்தையின்மைக்கு நல்ல தீர்வாகவும் அந்த விந்தணுக்களோட சேரும் திறமையும் அடையும் இதுவும் இல்லாமல் இந்த ஹார்மோன் குறைபாடுகளுக்கு அந்த களர்ச்சி பருப்பு இருக்கு இல்லைங்களா அதை வந்து தேனில் கலந்து சாப்பிட்லாம் இது வந்து நல்ல கருமுட்டை வளர்ச்சி உண்டாகும் ஓகே நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன இது யாருக்கான கேள்வி சார்? உங்க வயசு டாக்டர் தான் இருக்காங்க. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சார். வணக்கம் சொல்லுங்க. கொஞ்சம் தெளிவா பேசுங்க வாயில செங்கருக்கு வாயில இருக்குங்களா? சரிங்க சரிங்க.

என்னங்கய்யா தெளிவா சொல்லுங்க புரியல மலைச்சிக்கல் அதிகமா இருக்கும்போது ஆகும் நம்ம கழிவு பொருட்கள் வந்து உடல்ல இருந்து தான் கண்டிப்பாக வந்து இந்த வாயில புண்ணு வர்றது அதிகமா இருக்கும் நீங்க வீட்டு ரெமடியா என்ன பண்றீங்க வீட்டில் வந்து என்ன செய்து சாப்பிடணும்னா நிறைய கீரைகள் காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கணும்ங்க புளிப்பு இல்லாத பழங்கள் எடுத்துக்கோங்க அதுல வந்து எலுமிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது நீங்க மீதி எல்லா பழமும் எடுத்துக்கலாம் கீரை வந்து டெய்லியே சாப்பிட்றதுக்கு ஒரு வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் அல்லது ஆறு ஆறு நாள் கீரை கூட்டு அந்த மாதிரி சாப்பிட்லாம் அது இல்லாமல் பச்சை மிளகாய் இந்த மாதிரி காரங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் உப்பு புளி காரமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மோஷன் போகிறதுக்கு நீங்கள் சரியான தீர்வு வந்து திருப்பலா திருப்பலா சூர்ணம்ன்றதுக்கு வெளியிலே கிடைக்கும் திருப்பலா வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் அது ஒரு அரை டீஸ்பூன் டெய்லி நைட்டில் படுக்கும்பொழுது வெந்நீரில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஃப்ரீ மோஷன்ஸ் போயிடும் மோஷன் போனாலே உங்களுக்கு உட குடல் புண்ணெல்லாம் ஆறிடும் அது இல்லாமல் வாழைப்பூ சாறு இருக்குது இல்லைங்களா வாழைப்பூ அதை வாங்கி அதை எடுத்து சாறு பிழிஞ்சு அதை காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு வயிறு புண்ணு புண்ணெல்லாம் நல்ல குணமாயி நல்லா ஃப்ரீ மோஷன்ஸ் போகுங்கய்யா உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்க பாருங்க வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்க குளிக்கணுன்றத பழக்கத்தை கொண்டு வாங்க சரியாயிடுங்கய்யா அது இல்லை அதே தொடர்ந்து நமக்கு அதுவும் சரியாக வரலன்னா உங்களுக்கு நம்ம ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல் வந்து நேராக வந்து பாருங்க டாக்டர்ஸ் வந்து அதுக்கு அதுக்கான தீர்வு உங்கள் நாடி பரிசோதனை பார்த்து

மேடம் எனக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் ஒரு சின்ன வயசுல இருந்தே இருக்கு மேடம் சரி இப்ப ரெண்டு வருஷமா ரொம்ப அதிகமா இருக்கு மேடம் சரிமா நைட் தூங்கவே முடியல ப்ரீ பண்ணவே முடியல சரி இப்ப டேப்லெட் தான் மேடம் எமர்ஜென்சிக்கு எடுத்துட்டு இருக்கோம் எடுக்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கு சரிமா திரும்ப திரும்ப இந்த கிளைமேட் அதிகமாக ஓகே வீசிங் அதிகமாகும்போது நெகு வச்சிட்டு இருக்கோம் மேடம் சரிமா ஓகே இப்போ எத்தனை வருஷமா இருக்குமா உங்களுக்கு இந்த மாதிரி வீசிங் இப்போ ரெண்டு வருஷமா அதிகமா இருக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும் சமீபத்துல உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கா பிறந்திருக்கு மேடம் என்ன வயசுமா குழந்தைக்கு நாலு வயசு அதுக்கு மேடம் நாலு வயசு சரிம்மா சரி இப்போ உங்க உங்களுக்கான தீர்வு வந்து இந்த சளி வந்து நெஞ்சில வந்து கபம் வந்து அதிகமா சேர்றதாலையும் அந்த நுரையீரல இருக்கிற க சளி கபம்லாம் வெளியேறாம நெஞ்சில அடைச்சி அது மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் வெளியே வர முடியாமல் இருக்கிறதாலே உங்களுக்கு இந்த மாதிரி சளி ஆஸ்மா இந்த இருமல் பிரச்சனை வருதுமா இதில் வந்து இந்த கழிவுகள் வெளியேறணுன்னா நம்ம வந்து சரியான உணவுப் பொருட்களும் இந்த மருந்து பொருட்களும் கரெக்டாக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தொல்லைகள் தீரும் இந்த நெவிலைசர் வைக்கும்பொழுது நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில மருந்துகள் சொல்கிறேன் நான் அதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது முடிஞ்ச அளவுக்கு இன்னும் சரியாக உணவு கிடைக்கும் உங்களுக்கு தாலி சாதின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குமா ஒரு நீங்கள் பக்கத்தில் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் இந்த தாலிசாதின்றத வாங்கி அது கொஞ்சம் இளம் வறுப்பாக வறுத்துட்டு பொடி பண்ணி தேனில் கலந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சாப்பிடுங்க டெய்லி அது இல்லாமல் சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் சுக்கை வந்து இளம்வருப்பாக வறுத்துக்கணும் மிளகு திப்பிலி ஒரு இடையை எடுத்துக்கணும் மூணுத்தையும் பவுடர் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு நல்லா தூளாக்கிட்டு அதையுமே தேனில் கலந்து ரெண்டு வேளை காலையிலும் இரவையும் சா உணவுக்கு பிறகு சாப்பிட்லாம் இது போக நீங்கள் ஆவி பிடிக்கிறது வேது பிடிக்கிறதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அதில் வந்து கற்பூரவல்லி இலை துளசி இலை நொச்சி இலை இந்த மூணுத்தையும் எடுத்துக்கோங்க இதில் ஏதாவது ஒன்று இலையை கிடைச்சாலும் பரவாயில்ல நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா அது ஆவி வரும்பொழுது ஆவி டெய்லி நைட்டில் வந்து ஆவி படிங்க அது இல்லாமல் இந்த கற்பூரம் கற்பூரம் இந்த பூங்கற்பூரம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து தேங்காய் எண்ணெயில் லேசாக போட்டு கொதி லேசாக சூடு பண்ணி தேங்காய் எண்ணெயை கற்பூரத்தை போட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த நெஞ்சிலையும் முதுகுலையும் தடவி விடுங்க இது இல்லாமல் நம்மளுடைய நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து கூப்பிடுறேன்னு சொல்லியிருந்தீங்க அதில் பக்கத்துலேயே நமக்கு ஆர்ஜேஆர் மருத்துவமனை இருக்குமா அங்கே அங்கே நீங்கள் போய் உங்களுடைய ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு போயிட்டு காமிச்சிட்டு நீங்கள் கன்சல்டேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த மருந்துகள் கொடுப்பாங்க நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனை வந்து நாலு தலைமுறைக்கு மேலாக சிறந்த மூலிகை மருத்துவங்களால் நல்ல தீர்வு கொடுக்குறாங்க இந்த ஆசுமா தொல்லைக்கு நிரந்த தீர் தீர்வு அங்கே போனீங்கன்னா கிடைக்குமா அங்கே போய் பயன்படுங்கம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் டாக்டர் டாக்டரான் கால் ஹலோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு குழந்தையின்மைக்கான கேள்விகள் தான் டாக்டர் கிட்ட இருந்து கெடுத்து தெரிஞ்சிட்ருக்கோம் பொதுவாக எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது ஆண் பெண் இருப்பாளாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சகஜமான நிலையாக இருக்குதுன்னு நம்ம இருக்கோம் பொதுவாக வந்துட்டு ரொம்ப வருடங்கள் தள்ளி குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க பல பேர் இருக்காங்க ஒரு சிலர் வந்துட்டு திருமணமான ஒரு மாதம் இரண்டு மாதத்தில் இன்னும் கன்சீவ் ஆகலைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷருக்காக வந்துட்டு குழந்தையின்மைக்காக தொடர்ச்சியாக ட்ரை பண்ணுவாங்க எவ்வளோ காலகட்டம் வரைக்கும் குழந்தை இல்லைன்னா கொஞ்சம் அவசரமாக அவங்க ட்ரை பண்ண வேண்டியது நிச்சயமாக இருக்குது இப் ஓகே இப்போது வந்து ஓ பன்னெண்டு மாத காலங்கள் அதாவது ஒரு வருஷங்கள் ட்ரை பண்ணும்போது எதாவது எந்த பாதுகாப்பு சாதனங்களும் இல்லாமல் சாதாரணமான இணைப்பில் ஆண் பெண் கணவன் மனைவி இணைப்பில் இருக்கும் பொழுது பன்னெண்டு மாத காலங்கள் வெயிட் பண்ணலாம் ஒரு அதாவது ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லைன்னு போது அதுக்கான தீர்வு முறைகள் என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வுகள் செஞ்சுக்கிறது நல்லது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த கருமுட்டை வளர்ச்சி சரியாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து அது இல்லாமல் விந்தணுக்கள் சரியாக இருக்காதுன்னு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தீர்வை காண்றது நல்லதுங்க ஓகே நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன பார்த்திபன் மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க பார்த்திபன் பாண்டிச்சேரி மேடம் ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்வி வைஃப் மேடம் ஓகே ஃபைன் அவங்களோட வயசு 30 மேடம் டாக்டர் நேபல் தான் இருக்காங்க உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் ஓகே மேடம் சொல்லுங்க சார்

ஆமா கண்டிப்பாக ஆகும் அதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றத நம்ம முதல்ல கண்டறி பார்க்கணும் என்ன வயசு ஆகுதுங்க உங்க மனைவிக்கு மேடம் மனைவிக்கு என்ன வயசு உங்க ஒய்ஃப்புக்கு மேடம் தேர்ட்டி இயர்ஸ் இப்போ அவங்களுக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலராக வருதுங்களா கரெக்டாக பீரியட்ஸ் முப்பது நாளைக்கு ஒரு முறை இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை சைக்கிள் சரியா இருக்குங்களா கரெக்டாக சரி அதுல அதிக ரத்தப்போக்கு இருக்குங்களா

உடல் இழை இழைப்பு பலகீனம் காரணமாக அதிக ரத்தப்போக்கு இருக்கும் ஹீமோகுளோபினும் ரொம்ப குறையும் அவங்களுக்கு ஹோம் ரெமடியாக அதாவது வீட்டிலேயே நீங்கள் வந்து பார்க்கணும்னு நல்ல சத்தான காய்கறி கீரை பழங்கள் கொடுங்க நீ எந்த ஊர்லேருந்து பண்ணுறீங்க கால் பண்ணுறீங்க ஐயா ஹலோ இணைப்பில் இருக்கீங்களா சார் பாண்டிச்சேரி மேடம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி அங்கேயே உங்களுக்கு நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனை இருக்குங்க அங்கே கொண்டு போய் உங்கள் ஒய்ஃபோட ரிப்போர்ட்ஸும் உங்கள் ரிப்போர்ட்ஸும் காமிச்சிங்கன்னா அங்கே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஹீமோக்ளோபின் இப்போ உற்பத்தி நல்ல உற்பத்தி ஆகிறதுக்கும் உங்களுடைய சத்து குறைபாடுகளுக்கும் நல்ல தீர்வு மருத்துவமனையிலே கொடுப்பாங்க அங்க டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க அங்க போய் கன்சல்ட் பண்ணி பாருங்க சார் நன்றி சார் கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க என் பேர் ஃபரிதா மேடம் கூட பக்கத்துல இருந்து பேசுறோம் ஓகே ஃபரிதா இது யாருக்கான கேள்வி எங்க மாமியாருக்கு ஆஜிரா பி மேடம்

அதாவது பயம் காரணமாகவும் படபடுப்பு காரணமாகவும் ஆட்டோ இம்யூனிட்டி குறைய குறைபாடு காரணமாகவும் வரும்னு சொல்லுவாங்கம்மா இது இல்லாமல் பரம்பரை வியாதியாகவும் இது இருக்குது பரம்பரையில் உங்களுக்கு வேறு யாருக்காவது முன் தலைமுறைகள் யாருனா இருந்தால் வரும் இந்த ரத்த குறைபாடு அதாவது ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டர்ன்றது வந்து எதிர்ப்பு சக்தி பாடியில் வந்து முக்கியமாக வந்து எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது இந்த சோரியாசிஸ் வருதுமா இதுக்கு நீங்கள் வந்து உடல் கழிவுகளை முதல்ல மலப்ப மலச்சிக்கல் இருக்கக்கூடாது வாத பித்த கபம் வந்து மூணும் சமநிலைமையில் இருக்கணும் மலச்சிக்கலுக்கு தீர்த்த தகுந்த தீர்வு எடுக்கணும் நீங்கள் அது இல்லாமல் இந்த க இந்த சோரியாசிஸ் படை செதில்கள்லாம் உதிர்ற மாதிரியும் மருந்துகள் உள்ளுக்கும் எடுக்கணும் மேலே வந்து மேல் பூச்சாவும் தைலம் முதலியன தடவி அதை சரியாக குணம் அடையலாமா முக்கியமாக வந்து குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா கருங்காலின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து இது கடை இருந்தால் அதாவது நாட்டு மருந்து கடை இருந்தால் கருங்காலி கட்டைன்னு சொல்லிட்டு கிடைச்சா வாங்கிக்கோங்க அந்த கருங்காலி கட்டையை லேசாக வறுத்து இடித்து பவுடர் பண்ணி தூள் பண்ணிவிட்டு அதை கஷாயமாக வச்சு குடித்தோம்னா ஓரளவுக்கு நல்ல குணம் கிடைக்குமா அது இல்லாமல் நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் நாலு தலைமுறைகளுக்கு மேலாக சோரியாசிஸ்க்கு நிரந்தர தீர்வு சிறந்த தீர்வு கொடுத்துட்ருக்காங்கம்மா மறுபடியும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நல்ல குணம் கிடைக்காதவங்கள்லாம் வந்து இங்கே வந்து பயன்பெற்று அது குணமடைஞ்சு மறுபடியும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலேயும் குணம் கிடைச்சி வர திரும்பி வர்றதில்லம்மா அந்த வியாதி நீங்கள் நேராக வந்து உங்கள் ரிப்போர்ட்ஸோடு உங்கள் உங்கள் மாமியாரை கூட்டிகிட்டு வந்து நேராக வந்து பாருங்கம்மா சென்னையில் அபிபுல்லா ரோடில் இருக்குது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் போய் பார்க்கலாமா ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ 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 குட் மார்னிங் சொல்லுங்க உங்க பேர் என்ன ஹலோ வணக்கம்மா உங்க பேர் என்ன ஆ மேம் கீதா மகேஷ் பேசுறேன் எங்க இருந்து கால் பண்றீங்க கீதா மேம் சென்னையில் இருந்து தான் மேம் ஓகே இது யாருக்கான கேள்விமா எனக்கு தான் எனக்கு தான் மேம் உங்க வயசு

இப்போ கருப்பை ஃபைப்ராய்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும் பொழுது கருப்பை கொஞ்சம் பலகீன பலவீனப்படுறதுக்கு ரீசன் இருக்குமா காரணம் இருக்குது அதனால் இப்போ அந்த கருப்பை தசைகள்லாம் வந்து உங்களுக்கு தளர்வுற்று அதிலேருந்து ப்ளீடிங் அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கும் காரணங்கள் இருக்குது அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ முருங்கைக்கீரை கிடைக்கும்லம்மா முருங்கைக்கீரை ரெகுலராக எல்லாருக்கும் கிடைக்கும் முருங்கைக்கீரையும் இந்த எலுமிச்சம்பழம் சாறு ப்ளஸ் மிளகு இது மூணுத்தையும் போட்டு கஷாயம் போட்டு குடிக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லிட்டு கடையில் கு கொடுப்பாங்கம்மா அதை இளமறுப்பாக வறுத்து பொடி பண்ணிவிட்டு அதை பாலில் கலந்து சாப்பிட்லாம் ஹோம் ரெமடியாக அது இல்லாமல் அத்திப்பழம் இந்த மாதிரி நீங்கள் பேரிச்சம்பழம் இந்த மாதிரி சத்து உள்ள ஆகாரமாக கொஞ்சம் எடுங்க இதில் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கம்மா அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு நல்ல தீர்வுகள் கிடைக்கும்மா வந்து பாருங்கள் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் சரண்யா மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க சரண்யா மதுரையில இருந்து பேசுறேன் மேடம் ஓகேம்மா இது யாருக்கான கேள்விமா எனக்கான கேள்விதாங்க மேடம் உங்க வயசு இருவத்தி நாலு மேடம் டாக்டர் இணைப்புலதாம்மா இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் ஹலோ டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம்மா சொல்லுங்கம்மா டாக்டர் எனக்கு இருபத்தி நாலு வயசுதான் ஆகுது சரிம்மா வயிறு வலி வந்து இப்ப பேசுறது ரொம்ப வயிறு வலியா இருக்கு ஓகே

பிசி ஒடிகிற ப்ராப்ளம் இருக்கிறதால நே ரத்தப்போக்கு உதிரப்போக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும் பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷனும் இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கருப்பை வாய் இருக்குது இல்லைங்களா அதாவது சர்விக்ஸ் ஆஃப் யூட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பேசேஜ் வந்து ரொம்ப குறுகலாக இருந்தாலும் இந்த மாதிரி பெயின்ஃபுல் ப்ளீடிங் அண்டு வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாம் நிறைய இருக்கும்மா நீங்கள் இதை வீட்டு மருத்துவமாக நீங்கள் வந்து மலைவேம்பு இருக்கு இல்லைங்களா மலைவேம்பு இலையை எடுத்து சாறு பண்ணி அதோடு எலுமிச்சம்பளம் சார் சேர்த்து குடிக்கலாம் அது இல்லாமல் அசோகப்பட்டைன்னு ஏதாவது வெளியில் கிடைக்கும் அதையும் வாங்கி கஷாயம் பண்ணி குடிங்க இது பக்கத்தில் மதுரையிலேருந்து கால் பண்ணிருக்கீங்க மதுரையிலே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குமா அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த பிசிஓடி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துட்டு போய் காமிச்சு நேரடியாக தீர்வு முறைமை கா எடுத்துக்கலாமா அதில் நல்ல மிகச்சிறந்த மருந்துகள்லாம் வழங்குறாங்க ரெகுலர் பீரியட்ஸ் கன்சியூவ் ஆகுறதுக்கும் நல்ல மருந்துகள் இருக்காங்க நீங்கள் அங்கே போய் பயன்பெறலாமா ஓகேம்மா தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்கள் கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் குட் மார்னிங் மேடம் நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் ஓகே இது யாருக்கான கேள்விமா அப்பாவுக்கா கேட்கணும் மேடம் உங்கள் அப்பாவோட வயசு என்னம்மா அப்பாவுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது ஓகேமா டாக்டர் நேபிள் இருக்காங்க உங்களோட சந்தேகத்துக்கு கேக்கலாம் வணக்கம் ஆஹ் வணக்கம்மா சொல்லுங்கம்மா அப்பாவுக்கு ஒரு பதினைஞ்சு வருஷமாவே சுகர் இருக்கு இன்சுலின் போடுறாங்க ஓகே சரியா தூக்கம் இல்லாம அடிக்கடி பாத்ரூம் ரொம்ப இருக்காங்க ஓகே சுகர் குறையவே மாட்டேங்குது இன்சுலின் எடுத்துட்டே இருக்கிறாங்க இருக்காங்க அடிக்கடி பசிக்குதுங்கிறாங்க ரொம்ப கை கால்லாம் வலி இருக்கு டயர்டா இருக்கு தூங்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி இப்போ சுகர் வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி எப்படிமா இருக்கு அப்பாவுக்கு பிளட் சுகர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முன்னூத்தி எழுபது இருக்கு சரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானூத்தி ஐம்பது இருக்கு சரி மருந்துகள் மாத்திரைகள் மாத்திரைகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்களா சுகருக்கு ஆமா மேடம் முப்பத்தஞ்சு பாயிண்ட் போடுறாங்க இன்சுலின் இன்சுலின் போட்டு சரி இப்போ கால் கை எல்லாம் எரிச்சல் குத்தல் அது மாதிரி எல்லாம் இருக்குங்களா ஆமா கை கால் எல்லாம் எரிச்சல் இருக்கு பாதம் எல்லாம் வலி இருக்குங்கறாங்க சரிமா இப்போ இருக்காங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்கமா திருச்சில இருந்து திருச்சில இருந்து சரி இப்போ இந்த சுகர் குறைக்கிறதுக்கு நம்ம முதல்ல உணவு கட்டுப்பாடு கொண்டு வரணுமா ஸ்வீட்ஸ் அந்த கேக்ஸ் இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணனும் எதுவுமே சாப்பிடக்கூடாது ச காஃபி டீயில் சர்க்கரை போடக்கூடாது முக்கியமாக காஃபி டீ எடுத்துக்காமல் இருந்தாலே நல்லது தான் அதே இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இன்சுலின் கண்ட்ரோல் பண்ணணுன்னா சில சித்த மருத்துவ முறைகளை மேற்கொள்ளணுமா அது மேற்கொண்டுட்டு இருக்கும்போது ரெண்டுமே சேர்த்து எடுக்கலாம் இன்சுலின் வந்து கொஞ்சம் டோஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அது இல்லாமல் மாத்திரைகள் மருந்துகள்ன்ற பொழுது உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் பொழுது இந்த அதிமதுரம்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும் அதிமதுரம் அதுவும் இந்த அமுக்குரா கிழங்கு ரெண்டும் சேர்த்து பொடி பண்ணி பாலில் கலந்து குடிக்கலாமா அப்போது இந்த கை கால் எரிச்சல் இந்த கால் வலி இந்த குத்தல் அந்த மாதிரி எல்லாம் சரியாக தீர்ந்துடும் அது இல்லாமல் உங்களுடைய அருகாமையில் இருக்க நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா சுகர் சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருத்துவமும் சிறப்பான அட்வைஸும் கொடுக்குறாங்கம்மா நல்லபடியாக நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு மருந்து வாங்கிட்டு பயன்பெறலாம்மா ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்கள் பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இது ஆன் கால் ஓகே நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்துட்டு குழந்தையின்மைக்கான கேள்விகள் தான் பல பேர் கேட்டு தெரிஞ்சுட்டுருக்காங்க நீங்களும் அதற்கான விளக்கம் தான் இருக்கீங்க நிறைய வீட்டில் இருந்தபடி ரெமடிஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கான டிப்ஸ் நீங்கள் கொடுத்துட்டுருந்தீங்க அது எந்தெந்த காலக்கட்டத்தில் சாப்பிட்லாம் ஒரு சில மருந்துகள் பீரியட்ஸ் டைமில் சாப்பிடணும் ஒரு சில மருந்துகள் ஓவிலேஷன் டைமில் சாப்பிடணும் அப்படி எந்தெந்த காலக்கட்டத்தில் சாப்பிடலாம் என்னென்ன மருந்துகள் சாப்பிடலாம் அதை பற்றி சொல்லுங்கள் பீரியட்ஸ் டைமில் இந்த பீரியட்ஸ் வந்து மென்சுரேஷன் அதிகமாக இருக்குது வலி இருக்குது அப்படின்ற அந்த டைமில் மூணு நாளைக்கு அல்லது ஆறு நாளைக்கு இந்த மலைவேம்பு கஷாயம் குடிக்கலாங்க குடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு விஷயத்தில் வந்து இந்த அத்திப்பழம் பேரிச்சம்பழம் இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த கருமுட்டை உற்பத்தி ஆகிறது இந்த ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகி அந்த டைமில் வந்து கருமுட்டை நல்ல வளர்ச்சி அடைஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி விந்தணுக்களோட சேர்கிறதுக்கு தகுந்த ஒரு சக்தியை பெறுது அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஜென்ஸுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த மா ஆண்களுக்கு வந்து இந்த வெரிக்கோசல் இந்த இந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த கழற்சி தைலம் கழற்சி தைலத்தை வந்து பத்து போடுறது கழச்சி பருப்பு வந்து பத்து போடுறது அந்த மாதிரி பண்ணலாம் கோரைக்கிழங்கு வந்து மிக முக்கியமான மருந்தாக இருக்குது ஜென்ஸுக்கு கோரைக்கிழங்கு அமுக்குறாய் கிழங்கு நிலப்பனங்கிழங்கு இந்த மூணையும் எடுத்து பவுடர் பண்ணிவிட்டு ஒரு தேனில் கலந்து சாப்பிட்லாம் அல்லது பால் பாலில் வந்து கலந்து சாப்பிடலாம் அப்படி இருக்கும் பொழுது விந்தணுக்கள் நல்லபடியாக உற்பத்தி ஆகி சே அதனுடைய நகரும் தன்மையும் அதனுடைய உயிரோட்டமும் அதனுடைய மார்பாலஜிக்கல் அதாவது நெக்கு ஹெட்டு டைல் இந்த மூணு வந்து நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சு கருமுட்டியோட இணையிற சக்தியை பெறுது அதனால அந்த டைம்ல நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே அதே போல வந்துட்டு பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் வந்துட்டு உணவு கட்டுப்பாடுகள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தாண்டி இன்ஸ்டன்டான லைஃப்பாக இருக்கிறதுனால இன்ஸ்டன்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிடணும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா எவ்வளவு காலகட்டம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் எப்ப போல குழந்தைய உண்டாகுன்றதா இருக்கு ஸோ எவ்வளவு காலகட்டம் சித்த மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது சித்த மருத்துவத்தில் குறைஞ்சது ஒரு மூணு மாதத்துலேருந்து இருந்து ஆறு மாசத்துல உங்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் கிடைக்குது ரெமடி கிடைக்கிது அப்படி இல்லாமல் அப்படி அந்த விந்தணுக்கள் உற்பத்தி ஆகுதான்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்தீங்கனாலே சரியா போதுமான காலங்கள் மிக முக்கியமான கருத்து என்னென்னா இந்த ஹெமட்டோசில் வ வெரிக்கோசில்னு சொல்லிட்டு வரும்பொழுது அதுக்கு கொஞ்சம் நீண்ட தீர்வு கிடைக்க வேண்டியதாக இருக்குது அப்பொழுது வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதே மாதிரி லேடிஸ்க்கு அந்த பிசிஓடி அந்த ஃபைப்ராய்ட் ரெண்டுத்துக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும் மேடம் ஓகே அதே போல் நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தது என்னென்னா வந்துட்டு ஒரு சிலர் மூன்று குழந்தை குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு ஒரு முப்பத்தைந்து நாற்பது தொடரும்போது தான் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் கான்ஷியஸ் வருவாங்க ஸோ எந்த வயதுக்குள்ளே வந்துட்டு குழந்தைக்காக பிளான் பண்ணுறது ரொம்பவே அவசியமாக இருக்குது சித்த மருத்துவம் எடுத்துக்கும் போது கூட எந்த வயதுக்குள்ளே வந்துட்டு சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது சக்ஸஸ் ரேட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன காரணம்னா அந்த டைமில் வந்து இந்த கருமுட்டை உற்பத்தியும் நல்ல பலமாக இருக்கும் அது இல்லாமல் விந்தணு ஜென்ஸுக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு நல்ல சக்தியுடைய விந்தணுக்கள் நல்ல நீந்தும் தன்மை சக்தியும் அது இல்லாமல் கருமுட்டையுடைய இணையற சக்தியும் அதுக்கு நிறைய இருக்கும் சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து இந்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தான் அதுக்கப்புறம் முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் கொஞ்சம் கம்மியாகும் ரேட் கம்மியாகும் என்ன காரணம்னால் இந்த பிசிஓடி காரணங்களால் குழந்தையின்மை இருக்கும்பொழுது லேடிஸ்க்கு இந்த கருமுட்டை உற்பத்தி சரியாகிறதுல அதுக்கு தகுந்த மருத்துவம் எடுக்கும்பொழுது ஆகுது அது இல்லாமல் ஃபார்ட்டி இயர்ஸுக்கு மேலேன்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அந்த டைமில் வந்து நமக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மி அதுவும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல குழந்தை உற்பத்தி குழந்தையை உண்டாக்கி நாங்கள் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே லேடிஸ்க்கு நல்லபடியாக குழந்தை பிறந்திருக்குங்க அந்த மாதிரி ஆர்ஜிஆர் மருத்துவ முறை அன்னைக்கு மருத்துவம் எடுத்துக்கலாம் ஓகே நிச்சயமாக மேம் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிக்கு கால் பண்ண ஒரு காலர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் லேப்ரோஸ்கோப் பண்ணோம் பண்ண பிறகு எங்களுக்கு வந்துட்டு இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது இன்ஃபர்டிலிட்டி தொடர்ச்சியாக இருக்குன்றாங்க ஸோ ஒன் சர்ஜரி பண்ணிட்ட பிறகு நம்ம கருப்பையில் வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படுமோ அதனால் அது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அதுக்கப்புறம் எப்படி சக்ஸஸ் ரேட் இருக்கும் அது வரவே வராது அது கருப்பை அது சர்ஜரி பண்ண பிறகு கருப்பை பலப்படுறதுக்கும் கருப்பையில் இருக்கிற இரத்த நாளங்கள் விரிவடைஞ்சி நல்லபடியாக அது வந்து ரத்த மென்சஸ் சைக்கிள் சரியாகிறதுக்கும் உள்ள மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த சக்ஸஸ்ஃபுல் ரேட் நல்லா கிடைக்கிது சர்ஜரியால் எந்த விதத்துலேயும் பாதிப்பு உண்டாகாது நிச்சயமாக நார்மலாகவே குழந்தை பிறக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணலாமா நம்ம மருந்துகள் சாப்பிடும் சித்த மருந்துகளில் நல்ல வழிகள் இருக்குது ஓகே மேம் இந்த ஆர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் நன்றி நன்றி வணக்கம் நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்ருப்பீங்க இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தான் கிரி கேட்லிங் பாய் மி வால்